ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு செல்வந்தர் மகா பண்ண வந்திருந்தார் பெரியவா உத்தரவு கொடுத்தா தர்ம காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ண தயாரா இருக்கேன்னு சொன்னார் அதை கேட்ட பெரியவா முதல்ல உன் வீட்டில் இருக்கிற வயசானவா கிட்ட மரியாதையோட பழகு உன்னோட சம்சாரம் கிட்ட இரு முடிஞ்ச வரைக்கும் தப்பு காரியங்கள் எதையும் பண்ணாம இரு அதுவே போரும்னர் இதை கேட்ட அந்த பணக்காரருக்கு கொஞ்சம் வருத்தம் பெரியவா மடத்துக்கு பண உதவி பண்ணுன்னு கேட்பார்னு எதிர்பார்த்து வந்திருந்தார் ஆனா பெரியவளோட பதில் வேற விதமா இருந்தது அவருக்கு ஆச்சரியமா எடுத்து மடத்துக்குன்னு எதுவுமே கேட்காம முழுக்க முழுக்க வேற விதமாக சொல்லிட்டாரு எப்படியே இவரை மடக்கிடணும் அப்படின்னு நினைச்சார் சாமி சொன்னபடியெல்லாம் நடந்துக்கிறேன் இனிமேலும் அப்படியே நடப்பேன் மேல் கொண்டு சாமி ஏதாவது உத்தரவு போட்டாலும் அடியன் செய்ய தயாரா இருக்கேன்னார் பணக்காரர் கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் பெரியவா சொன்னார் உங்களுக்கெல்லாம் ஐயனார் தான் குலதெய்வம் அந்த கோவில் முன்பக்கம் இருக்கிற குதிரை செலை பழுதாகி இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணி வர்ணம் பூசி கோவில் திருப்பணி நடத்தி கும்பாபிஷேகம் பண்ணுன்னார் வந்தவர் திடுக்கிட்டு போயிட்டார் ஆமாங்க சாமி எங்கள் அப்பா சாவரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் செத்தாருங்க நான் தான் மறந்துட்டேன் எங்கள் அப்பா சொன்னதை அப்படியே சாமி சொல்றீங்க எப்படின்னு புரியல கண்டிப்பா செய்யற சாமி அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தர் உத்தரவு வாங்கிட்டு மனசு திருப்தியோடு போனார் இந்த மாதிரி கோவில் திருப்பணி பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மகான்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதையெல்லாம் பண்ண முடியும் சீர்காழி சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்துல நாகங்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த கிராமத்தில் இருந்த ஒரு கோவிலுக்கு அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் நிதி திரட்டி திருப்பணி பண்ண ஆரம்பிச்சா ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த திருப்பணியில் ஈடுபட்டிருந்த அறங்காவலர்களில் ஒருத்தர் இறந்துட்டார் அதனால கொஞ்ச நாள் அந்த திருப்பணியை நிறுத்தி வச்சுட்டு சில மாசம் கழிச்சு வேற ஒருத்தரை திருப்பணி அறங்காவலராக நியமிச்சு திருப்பணியை தொடர்ந்தா ஆனா இந்த அறங்காவலரும் இறந்துடுறார் அதுக்கு மேல அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்து திருப்பணியை தொடர்றதுக்கு விருப்பப்படல எல்லாருமே நடுங்கி போயிட்டா திருப்பணி பாதியிலேயே நின்று போச்சு எத்தனை நாள் தான் பாலாலயத்தை அப்படியே வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்கள்லாம் திகச்சு நின்னப்போ நடமாடும் தெய்வம் மகா பெரிவா அந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார் சில நாட்கள் தங்கினார் கிராமத்து ஜனங்கள்லாம் பெரியவா கிட்ட ஓடினா சாமி என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு தெரியல அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்து போச்சு கோவில் திருப்பணியும் நின்று போச்சு சாமி தான் ஏதாவது வழி காட்டணும்னு நடமாடும் தெய்வம் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா பெரியவா கோவில போய் பார்த்தார் என்ன நினைச்சாரோ தெரியல கோவில சுத்தி முதல்ல அகழி வெட்டுங்கோ அப்புறம் திருப்பணிய துவங்கலாம்னர் பெரியவா உத்தரவை அடுத்து கோவில சுத்தி உடனடியா பெரிய அகழி வெட்டினா கோவில் கிராமத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு தனி தீவு மாதிரி காட்சி ரொம்ப சீக்கிரமா திருப்பணி நிறைவு பெற்றது கும்பாபிஷேகமும் நிறைவா நடந்தது மக்களோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அது சரி பெரியவா ஏன் அகழி வெட்ட சொன்னார் என்ன தோஷம் எந்த தேவதைக்கு கோபம் அது சங்கர ரகசியம் நம்மளோட ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय कांजी शंकर कामकोटि शंकर